வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கான விடையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா யமகாவில் வந்து க்ரக்ஸ் பைக்கு வந்து எதுவும் அப்டேட் வருமா அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இந்த யமகா க்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து RX 100க்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2001 வந்து யமகா நிறுவனம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் 2016 பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. சல்யூட்டோ வந்து இந்த பைக்குக்கு பதிலாக மாற்றாக இந்தியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ சல்யூட்டோ பைக்கும் வந்து விற்பனையில் வந்து இல்லை. இப்போ அந்த 100 சிசி 110 சிசி மார்க்கெட்டில் எமகாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான பைக்கும் வந்து கிடையாது. நிச்சயமாக ஃபியூச்சரில் வந்து அப்டேட் வரும். ஆனால் இந்த க்ரக்ஸ் பைக்கை பற்றி எந்த அப்டேட்டும் வந்து கிடையாது. வேறு ஏதாச்சும் பைக் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. க்ரக்ஸ் நிச்சயமாக வந்து இந்தியாவில் வந்து திரும்ப வந்து வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து அப்பாச்சி 160 பைக்கில் வந்து RLP சென்சார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. RLP சென்சார் அப்படிங்கிறது ரியர் வீல் லிஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து சடனாக போயிட்டு வந்து நம்ம பிரேக் வந்து அப்ளை பண்ணும்போது ரியர் வீல் வந்து தூக்காமல் லிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சென்சார் வந்து உதவும். ஸோ இந்த சென்சார் வந்து அப்பாச்சி 200 சிசி பைக்கில் தான் வந்து இருக்குது, 160 வந்து இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து NS 200 இன்ஜின் பார்ட்ஸும் எல்லாமே வந்து KTM நிறுவனத்துடையது, ஸோ வந்து பஜாஜ் கம்பெனி வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களே உண்மையான வந்து கேட்டிருக்காரு. பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா NSலலாம் பார்த்தீங்கன்னா KTM, இப்போ NS 200 KTM டியூக்கில் இருக்கக்கூடிய இன்ஜின் தான், சேம் இன்ஜின் தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதற்காக வந்து பஜாஜ் கம்பெனி சரியில்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்பார்க் டெக்னாலஜி இருக்குது, DTSI இருக்குது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாமே வந்து பஜாஜ் உடைய தான். KTMும் பஜாஜும் வந்து கூட்டணியில் இருக்காங்க. ஸோ கூட்டணியில் இருக்க காரணத்தினால வந்து KTM உடைய இன்ஜினை வந்து பஜாஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபேக்ட்ரி வந்து KTM வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அவங்களுடைய ஒப்பந்தம். அப்படி இருக்கும் சூழல் வந்து பஜாஜ் சரியில்லை அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இப்போ ஹீரோ ஹோண்டா சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க. அதன் பிறகு ஹோண்டா தனியாக பிரிஞ்ச பிறகு இப்போ ஹீரோ வந்து அவங்களே வந்து தனியாக வந்து விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி வந்து பஜாஜ் நிறுவனம் சரியில்லை அப்படின்லாம் வந்து கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து ட்ரெயினில் வந்து காரை வந்து கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. கொண்டுட்டு வரலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து காரை வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு வரது வந்து நல்ல ஒரு ஈஸியான வழி, சேஃபான வழி. நம்ம ட்ரெயினில் வச்சு கொண்டு வரும்போது அதிகமான தொகையை வந்து செலவிடுற மாதிரி வந்து வரும். நார்மல் பைக்கை எப்படி நம்ம வந்து ட்ரெயினில் கொண்டு வரும்பொழுது அங்கே போயிட்டு வந்து பார்சல் ஆஃபீஸில் நம்மளுடைய பைக்கோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, கரண்ட்டாக இன்சூரன்ஸ் வந்து இருக்கணும். அந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும். நம்ம தான் வந்து பேக் பண்ணி வந்து கொடுப்போம். அந்த மாதிரி காரையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ரைவேட் நிறுவனங்கள் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி பார்சலுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கறது, அவங்கள வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து காரை நீட்டாக வந்து பேக் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து பணம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். காரை ட்ரெயினில் கொண்டு வர முடியும், ஆனால் பணம் அதிகமாக வந்து செலவாகும். ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வந்து எவ்வளவு வேகத்துக்கு மேலே ஓடக்கூடிய வாகனங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. இப்போ இந்த லைசன்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து பெட்ரோல் பைக்கை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பைக்குக்குமே லைசன்ஸ் வந்து கம்பல்சரி தேவை. இப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அப்படின்னு வரும்போது ஒரு சில கேட்டகரி, அதாவது ஒரு சில எலக்ட்ரிக் வாகனங்கள் பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகாது, அதிகபட்சமாக 25 கிலோமீட்டர் வரைக்கும் தான் வந்து போகும். ஒருத்தர் மட்டும் வந்து பயணம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரியில் வரக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் வந்து தேவையில்லை. மற்றபடி வந்து 25 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வந்து ரன் ஆகக்கூடிய எல்லா எலக்ட்ரிக் வாகனங்களும் ஓட்டுவதற்கு வந்து லைசன்ஸ் வந்து தேவை தான். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை மற்றும் தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.